எனக்கு தெரியும் நான் உனக்கு துரோகம் பண்றேன். இந்த கர்மத்தை எப்படி நிறுத்த போற? பேசாம செத்துடலாம் போல இருக்கு. நீ இல்லங்கிறது எனக்கும் கஷ்டம்தான். ஆனா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அம்மா, அப்பா, தங்கச்சி, இப்படி நிறைய காரணம். உனக்கும் தான். எனக்கு தெரியல நீ இல்லாம நான் என்ன பண்ண போறீங்க. இன்னும் ரெண்டு நாள்ல ஃபிளைட் அருள். இப்ப பழச பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எனக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாள் எனக்கு உன் கூட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஒத்துப்பியா? இன்னும் சொல்கிறேன், எனக்கு எப்பவுமே உங்கள வாழணும், அவ்வளோதான். அது நடக்க போகிறது இல்லைன்னு உனக்கே தெரியும். பட் என்னை காதலிச்ச பாவத்துக்காக ஒரு நாள் என் கூட இருந்துரு. நான் இப்போ வைக்கிறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம். கனவாயுதிரும் ஒரு காதல் வனமாயுனக்குள் எனத் தொலைந்தே மலையாய் எழுந்து வர பார்த்து மாயையாய் வழி மறந்து பேசாமல் போயிருக்கலான்னு என்ன மைத்துக்கு எனக்கு கால் பண்ணி ரூமுக்கு கூப்பிட்டு போனேன்.
இப்போ 20 லட்சம் கேட்குறானுங்க, இனி என்னென்ன கேட்பானுங்கன்னு தெரியல. வீடியோ வழியை வந்தால் என்ன பண்ணுறது? நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோ. நான் உன் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னு தெரியுமா? என்ன? உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண மாட்டேன், திரும்ப திரும்ப அதை பற்றி பேசி பேசி அங்கேயே இருப்பேன். எனக்கு இது முடியணும். இன்றைக்கி நைட் நான் ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளே எனக்கு எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது. நான் உனக்கு 10 லட்சம் பேங்க் பண்ணுறேன், உன்னால் 10 லட்சம் ரெடி பண்ண முடியுமா? உனக்கு வெளிநாட்டில் மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருந்தா ஏதாவது பண்ணலாம். இப்போ கூட அடுத்து என்ன பண்ணணும்னு ஐடியா இல்லை உனக்கு. உங்கள் அம்மாவோட நகை கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னதானே, அதை வச்சு ஏதாவது பண்ணு. நான் வெளிநாட்டுக்கு போய் காசு அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் திருப்பிக்கும். தப்ப நினைக்க மாட்டே. என்ன? ஒரு 2 லட்சம் கடை கூட மச்சான். பட் என்னை காதலிச்ச பாவத்துக்காக ஒரு நாள் என் கூட இருந்துரு. நான் இப்ப வைக்கிறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம். என்ன வச்சிட்டாளா? செத்துடலாம் போல இருக்கோ. அப்போ உங்களுக்கு குடும்பம் நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோ தாண்டா சொன்னேன் மச்சான். அவள் இவ்வளோ நாளாக ஒன்று ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ எல்லாம் உன்னோட குடும்பம் அது இது எதுவுமே அவள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இப்போ வெளிநாடு போகிறனதும் உன்னோட குடும்பம் இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் நினச்சா எனக்கே கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு. நெத்தி எழுதிருக்கு கேன கபோதியான. அவளுக்கு தோணிடுவ குடும்பம் தான் கேள்வி, எனக்கு தோணவே இல்லை. பாரு, நல்ல நேரம் மச்சம். உங்களோட பேசலன்னா நாளைக்கு போய் பைத்தியகாரத்தனமாக ஏதாவது பண்ணி 2 பேர் லைஃப்பையும் கெடுத்து விட்டுருக்கேன். டேய், இப்போ என்ன யோசிக்கிற நீ? அவள் குடும்பம் குடும்பம்னு சொல்கிறாளே, அது என்ன தெரியுமா? காசுதான், காசு தான் அவளுக்கு எல்லாமே. அதனால தான் அவள் வெளிநாடு போகிறாள். நானும் அப்படியே இருக்கலாம்னு யோசிக்கிறேன்.